வணக்கம், வெல்கம் பேக் தன்னம்பிக்கையும் கணிதமும். இந்த வீடியோவில் இந்த டாப்பிக்கை நல்லா ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியமானது உங்களுடைய ஃபீட்பேக் அண்டு டவுட்ஸை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். வாங்க கிளாஸ்க்கு போகலாம். நவ் ஃபங்க்ஷன்ஸ், இதுவும் அதே மாதிரி தான். கிளாஸ் ரூமில் சொல்கிற நேரம் நம்ம நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஃபங்க்ஷன்ஸ்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே கிளாஸ் ரூமில் எல்லா பிள்ளைகளும் ரொம்ப குஷியாயிருவாங்க. ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன சார் அப்படின்னா நிகழ்ச்சிகள். சரி, நிகழ்ச்சிகள்னால் என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது? வீட்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம கல்யாண வீடு, காதுகுத்து, மொட்டை போடுறது, பிறந்த நாள் விழா, சடங்கு, இன்னும் நூறு சில இதெல்லாம் சொல்லுவாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த வேடெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா கிளாஸ் ரூமில் சொல்லக்கூடாதுனே சொல்லிட்டு சொல்லுவேன் சார். ஓகேவா? என்னதுன்னு கேட்டிங்கன்னா இறப்பு வீடு. ஸோ எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன்ஸ் தான். ஏன்னா ஒரு 95 வயசில் ஒரு பாட்டி இறந்து போயிட்டாங்கன்னா அதை என்ன செய்வாங்க, ரொம்ப ஃபங்க்ஷனாக கிராண்டாக என்ன செய்வாங்கன்னா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன, இதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவாங்க. ஆனுவல் டேலேருந்து, ஸ்போர்ட்ஸ் டேலேருந்து, பர்த்டேலேருந்து, காமராஜ் பர்த்டேலேருந்து, எல்லாருடைய பர்த்டேவையும் என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க. எல்லாமே என்ன தான் கேட்டிங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் தான். அப்புறம் என்ன ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுவாங்க, நிகழ்வுகள். சரி ரைட், இந்த ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன சார் அப்படின்னு மேத்தமெட்டிக்கலாக சொல்கிறதா இருந்துச்சுன்னா என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ்னால் முதல்ல மேத்தமெட்டிக்கலாக படிக்கிறது முன்னாடி நம்ம ரியல் லைஃப்பில் படிக்கணும். சரி, ஃபங்க்ஷன் நடத்தினா யாரெல்லாம் வேணும் அப்படின்னா, ஃபங்க்ஷன் நடத்தினா யாரெல்லாம் வேணும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கட்டாயம் ரிலேஷன்ஸ்லாம் வரணும். கல்யாணம் விடுங்கன்னா மாப்பிள்ளையும் பொண்ணையும் மட்டும் வச்சு கல்யாணம் முடிக்க முடியாது. அப்பா அம்மா வரணும், பொண்ணோட அப்பா அம்மா வரணும், மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவும் வரணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சித்தப்பா பெரியப்பா வரணும், அவங்க வீட்டு சைடு, நம்ம வீட்டு சைடு, ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் வரணும். ரிலேஷன்ஸ் வந்துச்சுன்னா தான் என்னது நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். அப்புறம் என்ன ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்து அட்டன் பண்ணுறது தான். அப்புறம் சார், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஒரு மேத்தமெட்டிக்கலாக சொல்கிறதா இருந்துச்சுன்னா என்ன, ரிலேஷன்ஸ்னு சொல்கிற நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன ரிலேஷன்ஸ்லாம் டிஃபைன் பண்ணியெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. சும்மா அப்படியே ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் என்ன எழுதியிருப்பேன்னு கேட்டால் ஆர் சீக்வல் டு ஏகமா பி, பி கமா சி, சி கமா ஏ, கமா ஏ, பி கமா பி அப்படின்னு ரிலேஷன்ஸ் தான் எழுதியிருப்பேன். இந்த ரிலேஷன்ஸ்லாம் யார், என்ன ரிலேஷனு, இவங்களுக்குள்ள என்ன கண்டிஷன்ஸ் இருக்குது ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டேன். அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சொன்னோம்னா அது எங்கே போயிடும்னு கேட்டிங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் போயிடும். அப்புறம் இந்த ஃபங்க்ஷன்ஸில் நம்ம என்ன எழுத போகிறோம், அதே ரிலேஷன்ஸ் தான் எழுத போகிறோம். ஆனால் அந்த ரிலேஷன்ஸை என்ன செய்ய போகிறோம்னு கேட்டால் டிஃபைன் பண்ணி எழுத போகிறோம். அப்புறம் எப்படி சார் டிஃபைன் பண்ணுறது? அப்புறம் என்ன ரிலேஷன்ஸ் நான் சொல்கிற நேரம், இது கிளாஸ் ரூமில் சொல்கிற நேரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சார் வந்து ஒரு கல்யாண வீடு, எப்படி ஒரு கல்யாண வீடு, கல்யாண வீட்டில் வந்து என்ன செய்கிறான்னு கேட்டால் எல்லா ரிலேஷன்ஸும் இருக்காங்க சார். எல்லா ரிலேஷன்ஸையும் ரெண்டாக டிவைட் பண்ணுறேன். என்ன, ஆம்பளைங்கள்லாம் ஒரு பக்கம், பொம்பளைங்கள்லாம் ஒரு பக்கம், அதாவது லேடிஸ்லாம் ஒரு பக்கம், ஜென்ஸ்லாம் ஒரு பக்கம். நான் என்ன செய்கிறேன்னா ஸ்டேஜில் நின்று ஒரே ஒரு ரிலேஷன் மட்டும் என்ன செய்கிறேன்னா டிஃபைன் பண்ணுறேன். ஒரே ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்ணுற நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன, எல்லா ரிலேஷன்ஸும் இருக்காங்க, நம்ம டிஃபைன் பண்ணோம்னா அந்த ஃபங்க்ஷனில் நம்ம என்ன செய்யலாம், செப்பரேட்டட் ரிலேஷனை மட்டும் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா எடுக்கலாம். அப்புறம் என்ன, நான் ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்ணுறேன்னா என்ன ரிலேஷன் டிஃபைன் பண்ணுறேன், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி ரிலேட்டட். ஆனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இங்கே நான் ஒன் பர்சன் நிற்கேன், என்னுடைய அப்பாவை கூப்பிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக யார் வந்துடுவா, என்னுடைய அம்மா வந்துடுவாங்க. எங்களுடைய சித்தப்பாவை கூப்பிட்டேனா யார் வந்துடுவாங்க, என்னுடைய சித்தி வந்துடுவாங்க. எங்கள் மாமாவை கூப்பிட்டா யார் வந்துடுவாங்க, என்னுடைய அத்தை வந்துடுவாங்க. அப்புறம் என்ன, இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள தான் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன் இருக்கும். ஆமாம், அப்பா அம்மா, சித்தி சித்தப்பா, மாமா அத்தை, அண்ணன் அண்ணி. அப்புறம் என்ன, ஏதோ ஒரு ரிலேஷனை டிஃபைன் பண்ணி சொல்கிறதுக்கு பேர் தான் என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ். அப்புறம் சார் அதை வந்து மேத்தமெட்டிக்கலாக சொல்கிறதா இருந்தால் ரொம்ப கிளியராக, சார் ஒரு ரெண்டு செட்டு எடுக்க, ஜென்ஸ் லேடிஸ் எடுத்தல ரெண்டே ரெண்டு செட்டு, ஏ ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5, பின்னு ஒரு செட்டு 1, 4, 9, 16, 25, 36, ஏன்னு ஒரு செட்டு, பின்னு ஒரு செட்டு. இது ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் அதை தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா எஃப் ஃப்ரம் ஏ டு பி. த ரிலேஷன்ஸ் டிஃபைன்ட் எஃப் ஃப்ரம் ஏ டு பி, ஏலேருந்து பிக்கு ரிலேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி. சரி, என்னென்ன ரிலேஷன்ஸ்லாம் இருக்குது, ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணுவாங்க. இந்த இது புரியுறது ரொம்ப ரொம்ப, ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது ஹையர் ஸ்டடி போகிற நேரம் எல்லா இடத்துலையும் வரும்.
y equal to f of x, x ங்கிறது என்னதுன்னு கேட்டா இண்டிபெண்டன்ட் வேரியபிள், y இஸ் த டிபெண்டன்ட் வேரியபிள், x y வந்து டிபெண்டன்ட் ஆன் x. அப்படி என்ன இந்த y equal to f of x ன்னு டிஃபைன் பண்ற மாதிரியே இந்த y equal to f of x equal to x squared. அப்படி என்ன x belongs to a, y belongs to b. எக்ஸுங்கிறது எதில் உள்ளதுன்னு கேட்டால் ஏல உள்ளது, ஒய்ங்கிறது எதில் உள்ளதுன்னு கேட்டால் பியில் உள்ளது. அப்புறம் ஏ வந்து பிக்கு ரிலேஷன்ஸாக இருக்குது. அப்புறம் நம்ம இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் எல்லாமே என்னதுன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் கமா ஒய். சரி, இந்த எக்ஸ் கமா ஒய்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ண எது கிடச்சிக்கிட்டே வரணும்னு கேட்டிங்கன்னா ஒய் கிடச்சிக்கிட்டே வரணும். அப்புறம் ஏல உள்ளது வந்து எதுக்கு ரிலேஷனாக இருந்துக்கிட்டே இருக்கும்னு கேட்டிங்கன்னா பியில் உள்ளதுக்கு ரிலேஷனாக இருக்கும். அப்புறம் என்ன இதுதான் என்னன்னு கேட்டால் நான் டிஃபைன் பண்ணக்கூடிய அந்த ரிலேஷன்ஸ். சரி, நான் ரிலேஷன்ஸ்னால் முதல்ல எழுதுகிற நேரம் என்ன எழுதுவேன், A cross B எல்லாத்தையும் எழுதிடுவேன். அப்புறம் என்ன இதில் எத்தனை எலமெண்ட் இருக்குது, ஒரு ஃபைவ். இதில் எத்தனை எலமெண்ட் இருக்குது, ஒரு சிக்ஸ். ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் எவ்வளோனா தேர்ட்டி. மொத்த ரிலேஷன்ஸ் எதனான்னு கேட்டால் தேர்ட்டி ரிலேஷன்ஸ் இருக்குது. அப்புறம் அந்த ரிலேஷன்ஸ்ன்னு எழுதுனா தேர்ட்டி ரிலேஷன்ஸையும் நான் எழுதலாம். ஃபங்க்ஷன்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணுற நேரம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்புறம் என்ன எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. அப்புறம் என்ன எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் போடுறேன். அப்புறம் எஃப் ஆஃப் ஒன் ஈக்குவல் டு ஒன் ஸ்கொயர் ஒன்று எதில் இருக்கும்னு கேட்டிங்கன்னா பியில் இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு டூ, ஏன்னா எதில் உள்ளதுன்னு கேட்டால் ஏழு உள்ளது. அப்புறம் எஃப் ஆஃப் டூ எவ்வளோன்னு கேட்டால் டூ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர், இதுவும் எதில் இருக்கும் பியில் இருக்கும். அப்புறம் என்ன எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ, அப்புறம் எஃப் ஆஃப் த்ரீ ஈக்குவல் டு த்ரீ ஸ்கொயர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நைன், இதுவும் எவ்வளோ இருக்கும் பியில் இருக்கும். அப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர், அப்புறம் எஃப் ஆஃப் ஃபோர் ஈக்குவல் டு ஃபோர் ஸ்கொயர் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன், இதுவும் எதில் இருக்கும் பியில் இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ், எஃப் ஆஃப் ஃபைவ் ஈக்குவல் டு ஃபைவ் ஸ்கொயர் தர்ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ், அதுவும் எதில் இருக்கும் பியில் இருக்கும். அப்புறம் ஏலேருந்து பிக்கு எதெல்லாம் ரிலேஷன்ஸாக இருக்குது, இதை ரிலேஷன்ஸ்னு எழுத மாட்டேன், டிஃபைன் பண்ணி எழுதுனதுனால இந்த ஆர் போட்ட இடத்துல என்னது போட போகிறேன், எஃப்னு போட போகிறேன். ஏன்னா எஃப்ங்கிறது என்னென்ன என்ன டிஃபைன் பண்ணியாச்சு, எஃப் ஃப்ரம் ஏ டு பி. அப்புறம் ஆருக்கும் எஃப்க்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட்டு, ஆர்னு ரிலேஷன்ஸை எடுத்து எழுதுறது, எஃப்னு எழுதுறது டிஃபைன் பண்ண ரிலேஷன்ஸ் எடுத்து எழுதுறது பேர் தான் ஃபங்க்ஷன்ஸ். அப்படி என்ன எஃப் ஈக்குவல் டு என்னென்ன ரிலேஷன்ஸ்லாம் இருக்குது, ஒன் கமா ஒன்று ஒரு ரிலேஷனாக இருக்குது, டூ கமா ஃபோர் வந்து ஒரு ரிலேஷனாக இருக்குது, த்ரீ கமா நைன் வந்து ஒரு ரிலேஷனாக இருக்குது, ஃபோர் கமா சிக்ஸ்டீன் ஒரு ரிலேஷனாக இருக்குது, ஃபைவ் கமா டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு ரிலேஷனாக இருக்குது. தட்ஸ் ஆல் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனுங்கிறது என்ன, டிஃபைன் பண்ண ரிலேஷன்ஸ் எழுதுறதுக்கு பேர் ஃபங்க்ஷன்ஸ். அதை தான் இவ்வளோ நேரம் சார் எலாபரேட்டாக சொல்லியிருக்கேன். இதில் ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் நமக்கு சொல்லி தருவாங்க, ஆல்ரெடி எல்லாருமே டென்த் ஸ்டாண்டர்டில் சொல்லி கொடுத்தது தான், லெவன்த் ஸ்டாண்டர்ட்லேயும் அதே தான் ஃபுல்லாக வருது. ஓகேவா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டொமைன். ஸோ அதில் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டேன், டிஃபைன் பண்ணி ரிலேஷன்ஸ் எழுதுறதுக்கு பேர் என்னது ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லி சொல்லியாச்சு. அதை எப்படி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டியாச்சு, இந்த ஒரு எக்ஸாம்பிளை வச்சே நான் எல்லாத்தையும் சார் சொல்லிடுவேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டொமைன். டொமைன்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், எஃப் ஃப்ரம் ஏ டு பி அப்படின்னு இருந்துச்சுன்னா ஏ இஸ் டொமைன். ஏ இஸ் டொமைன் டிஃபைன் பண்ணி கொடுக்குறதுல எஃப் ஃப்ரம் ஏ டு பி எதுக்கு எது ரிலேஷனாக இருக்குது, அப்புறம் அந்த ஏ தான் என்னதுன்னு கேட்டிங்கன்னா டொமைன். கோடொமைன், கோடொமைன்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா எஃப் ஃப்ரம் ஏ டு பின்னு கொடுக்காங்கன்னா அந்த பிங்கிற செட்டை தான் என்னன்னு சொல்லி சொல்லுவாங்கன்னா கோடொமைன். அப்புறம் கோடொமைன் என்னதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு இந்த இதில் என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஒன் ஃபோர் நயன் 16, 25, 36. அப்புறம் ரேஞ்ச், ரேஞ்ச் என்ன சார், ரேஞ்சுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா டொமைனில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்லேருந்து ஒரு சப்செட் எழுதுறதுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா ரேஞ்ச். அதாவது எதெல்லாம் ரிலேஷன்ஸாக இருந்திருக்கு, நமக்கு எதெல்லாம் ரிலேஷன்ஸாக இருந்திருக்கு, 1, 4, 9, 16, 25, 36க்கு என்னது இல்லைன்னு கேட்டிங்கன்னா ரிலேஷன்ஸ் இல்லை. சார் அப்புறம் கோடொமைனின் ரேஞ்சும் ஒன்று கிடையாதா, சார் ஒன்று கிடையாது, ஆனால் எப்போது ஒன்றா இருக்கும். எப்போ ஏல இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பியில் உள்ளதில் ரிலேஷன்ஸ் இருந்துச்சுன்னா கோடொமைனும் ரேஞ்சு ஈக்குவலாக இருக்கும். சப்போஸ் ஏதாவது ஒன்றுக்கு ரிலேஷன் இல்லைன்னா கோடொமைனும் ரேஞ்சு ஈக்குவலாக இருக்காது. ஸோ சம்டைம்ஸ் ஈக்குவல், சம்டைம்ஸ் நாட் ஈக்குவல். அதனால தான் கோடொமைன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா எஃப் ஃப்ரம் ஏ டு பி, அப்படின்னா அந்த பியே ஃபுல்லாக சொல்கிறது கோடொமைன். அப்புறம் ரேஞ்சுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா எதெல்லாம் ரிலேஷன்ஸாக இருக்கோ, அதாவது y belongs to b, bல எதெல்லாம் y belongs to கிடைக்குதோ அந்த கிடைக்கிறத மட்டும் சொல்றதுக்கு பேர் தான் என்னதுன்னு கேட்டிங்கன்னா ரேஞ்ச். ஓகேவா, நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோ கோடொமைனுக்கும் ரேஞ்சுக்கும். சரி, இது சொன்னதுக்கு அப்புறம் என்னதுன்னு கேட்டால் இமேஜ் அண்ட் ப்ரீ இமேஜ். இமேஜ்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா என்னென்னலாம் சப்ஸ்டிட்யூட் பண்றோமோ அதெல்லாம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா இமேஜ் டு
A to B. அப்படி என்ன 1 ஓட இமேஜ் என்னன்னு கேட்டிங்கனா 1 2 ஓட இமேஜ் என்னன்னு கேட்டா 4 3 ஓட இமேஜ் என்னன்னு கேட்டிங்கனா 9 4 ஓட இமேஜ் என்னன்னு கேட்டா 16 5 ஓட இமேஜ் என்னன்னு கேட்டா 25 அதனால தான் இமேஜ்னா என்னன்னு கேட்டிங்கனா A to B அதுல இருக்கக்கூடிய எல்லாமே என்னதுன்னு கேட்டிங்கனா இமேஜ் சிமிலர்லி ப்ரீ இமேஜ்னா என்ன B to A 4 ஓட ப்ரீ இமேஜ் என்னன்னு கேட்டிங்கனா 2 9 ஓட ப்ரீ இமேஜ் என்னன்னு கேட்டா 3 16 ஓட ப்ரீ இமேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா 4 25 ஓட ப்ரீ இமேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா 5 தட்ஸ் ஆல் ஐ திங்க் இதை சார் எழுதுனா போர்டில் இடங்கானாது அதனால் என்ன செய்யுங்கன்னா அதை எழுதுறதை விட்டுட்டேன் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இது நீங்கள் நைன்த் ஸ்டாண்டர்டில் படிச்சுருப்பீங்க ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷனை நம்ம எப்படி எழுதலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சொல்லுவேன் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கேன் ஆரோ டயக்ராம் ஆரோ டயக்ராம்ங்கிறது என்னது இப்படி போடுவாங்க ஏ பி ஏங்கிற செட்டுங்கிறது என்னதுன்னு கேட்டிங்கன்னா டொமைன் அவ்வளவு பிங்கிற செட்டு என்னதுன்னு கேட்டிங்கன்னா கோ டொமைன் அப்படி என்ன டொமைன் அண்டு கோ டொமைனாக ஃபுல்லாக எழுதிடணும் தேர்ஃபோர் 1 2 3 4 5 கோ டொமைன் என்னதுன்னு கேட்டிங்கன்னா 1 4 9 16 25 36 அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதை எப்படி மேப்பிங் பண்ணுறதுன்னு கேட்டால் எது இதெல்லாம் எதுக்கு ரிலேஷனாக இருக்குது 1 ரிலேஷனாக இருக்குது 2 4 ரிலேஷனாக இருக்குது 3 9 ரிலேஷனாக இருக்குது 4 16 ரிலேஷனாக இருக்குது 5 25 ரிலேஷனாக இருக்குது அப்புறம் அந்த 36ங்கிறது என்னதுன்னு கேட்டால் மேப்பிங் ஆகாமல் இருக்குது இதுதான் என்னதுன்னு கேட்டால் ஆரோ டயக்ராம் இது ஃபங்க்ஷனாக இல்லையான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நான் எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் என்னதுதான்னு கேட்டிங்கன்னா ஆரோ டயக்ராம் மட்டும்தான் சரி ஆரோ டயக்ராம்க்கு அடுத்து டேபிளர் ஃபார்ம் ஐ திங்க் இதிலலாம் டவுட்டே இருக்காது எக்ஸ்என் போடுவோம் ஒய்யின் போடுவேன் 1 2 3 4 5 எழுதுவோம் 1 4 9 16 25 எழுதுவோம் நெக்ஸ்ட்டு கிராஃப் இது எல்லாமே சின்ன கிளாஸில் உள்ளது அப்படி என்ன ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படின்னா ஆரோ டயக்ராம் டேபிள் ஃபார்ம் நெக்ஸ்ட்டு கிராஃப் அண்டு ஆர்டர் பேஸ் ஆர்டர் பேஸ் தான் நான் முதலே எழுதி கொடுத்துட்டேன் ஓகேவா இந்த டைப்பில் தான் என்னது எழுத முடியும்னு கேட்டால் ஃபங்க்ஷன்ஸை என்ன செய்ய முடியும் நம்மளால் எழுத முடியும் ஓகேவா தட்ஸ் ஆல்